ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்பென்சர் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும். அதாவது எப்படின்னா, மேலே உள்ள கேப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் ஆட்டோமேட்டிக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டில், இது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நான் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, என்கிட்ட அட்டையை ஒட்ட வைக்கிறதுக்கு கூட பசம் இல்லை. சும்மா ஆணியை எடுத்து நான் சுற்றி சுற்றி குத்தி வச்சு அந்தளவுக்கு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. நான் சரி, அதனால் இதை போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மூடியை ஓப்பன் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி போகும். இப்போ வந்து பாருங்கள், நல்லா ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கோங்க, லைட் லூஸு. அதாவது வந்து இது எப்படி வருதுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிட்டேன், அதனால் கொஞ்சம் அப்படியே நம்ம ஆட்டாமல் ஒர்க் பண்ணியிருக்கேன். சில சமயம் நீங்கள் ஆட்டினீங்கன்னா தண்ணி வரும். இப்போ வந்து பாருங்கள், நான் ஸ்லோ மோஷனில் வச்சுருந்தேன். இப்போ வந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காகவே வரும். லைட்டாக கொஞ்சம் மூடியை வச்சு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, டைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆகிடும். மூடிட்டிங்கன்னா தண்ணி உள்ளே அப்படியே ஆஃப் ஆகிடும். இப்போ எந்த அளவுக்கு வந்துக்கிட்டு போகிறங்க, டக்குன்னு கிளாஸ் நிறைஞ்சிடும், அந்தளவுக்கு ஸ்பீடாக வரும். அவ்வளோதான். இது இப்போ நீங்கள் இந்த மறுபடியும் ஃப்ரீயாக அப்படி வச்சிங்கனாலே போதும், வந்துடும். இது எப்படி எப்படி பண்ணோம்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டிடுறேன், எப்படி பண்ணோம்னு. இது பண்ணுறதுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு கேப்பு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டியூப் இருந்தாலே போதும். அதுக்காக நீங்கள் வந்து டியூப் போடுற இடத்துல வந்து அதிக ஹோல் போட்டக்கூடாது. நான் வந்து ஒரு ராடு, அதாவது இரும்பு ராடு வச்சு கேஸ் அடுப்பில் ஹீட் பண்ணி ஓட்ட போட்டேன். அப்படி ஓட்ட போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து எந்த ஒரு கேப்பும் இருக்காது, பைப்பு போய் நல்லா அடைச்சிரும். நான் அதை அந்த இதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நிறைய மெத்தடில் செய்யலாம். இது நம்ம வந்து வெறும் அட்டைப்பட்டியில் வச்சு செஞ்சுருக்கு. நல்லா கொஞ்சம் டீசெண்டாக நல்லா இதை விட குவாலிட்டியாக செய்யணும் பண்ணிக்கலாம். மரக்கட்டையில் வச்சு நம்ம நீட்டாக எந்த ஒரு தண்ணியுமே லீக் இல்லாமல் க்ளூக்கன் க்ளூக்கன் எல்லாமே வச்சு ஓட்டி நல்லா ஒரு சேஃப்டியாக கூட பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு இதுதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் பார்த்திங்கன்னா தெரியும், கீழே நிற்கிறது வாட்டரோட பாட்டிலோட வெயிட்டு. இப்போ நம்ம கீழே நீங்கள் தூக்கும் போது அந்த தண்ணியானது அந்த இருந்த தண்ணி மட்டும் சிந்தும், மற்றபடி எல்லாத்துமே சிந்தாது. இப்போ உங்களுக்கு நான் எப்படி பண்ணோம்னு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு வாட்டர் பாட்டில் தான். இந்த வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹோல் இருந்தாலே போதும். அந்த ஹோல் தான் நான் அப்போ சொல்லியிருந்தேன், எப்படி ஓட்ட போட்டிருந்தேன்னா ஒரு இரும்பு ராடு. அதை நான் வந்து எப்படி ஹோல் போட்டோம்னா, அதாவது நீங்கள் போல்ட்டு போட்டு ட்ரில் மிஷின் வச்சு சுற்றினாலும் சவுண்டு வந்துக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் தேவையே கிடையாது. நமக்கு வந்து ஒரு நல்ல ராடு கேஸ் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த ராடை ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். அதுக்காக மிஷின் எல்லா விஷயத்துக்கும் தேவைப்படும். அது இந்த பாட்டிலுக்கு இதுவே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த ஹீட் பண்ணிங்கன்னா அந்த லப்பர் கரெக்டாக உங்களுக்கு போய் ஜாயிண்ட் ஆகிடுக்கணும், லீக் ஆகாது. அதனால தான் நான் ஹீட் பண்ண சொன்னது. இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை நான் அட்டைப்பட்டியே இல்லாமல் உங்களுக்கு நான் காட்டுறேன், அதையும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அதாவது நம்ம இந்த அட்டைப்பட்டி வச்சு டிசைனிங் பண்ணுறதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இதோட வேலையே தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே வரும் பாருங்கள், அவ்வளோதான், இவ்வளோதான் வரும். இதே இப்போ வந்து கொஞ்சம் வாட்டர் கம்மியாக பாருங்கள், அதுக்கு தக்கனாக இருக்கும். இப்போ வாட்டர் கம்மியாகிட்டு வாட்டர் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வரும். இன்னும் கொஞ்சம் கீழே கூட ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இதை விட நீங்கள் அடியில் ஹோல்ஸ் போட்டிங்கனாலும் தண்ணியை மூடிட்டிங்கன்னா வராது. அந்தளவுக்கு இது வந்து ஒரு சயின்ஸோட சம்மந்தப்பட்டது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அது என்னென்னா, அந்த காற்று வந்து தான் மூடினோன்னா காற்று அப்படியே அடைச்சிக்கிடும். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த காற்று வெளியே போகும்போது தான் அந்த தண்ணி வந்து வெளியே வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது தான், நான் இது ஒரு மேட்ரே கிடையாது. நீங்கள் எப்படி டிசைன் பண்ணாலும் பண்ணலாம், அதாவது ஒரு உட்டில் பண்ணனாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு குவாலிட்டியானாலும் பண்ணலாம். நமக்கு டைம் இல்லை, அது போக நமக்கு வீட்டில் பல வேலை இருக்குது. நான் இப்போதைக்கு சிம்பிளாக உங்களுக்கு இது தான், இப்படி தான், அப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தான் சொல்லியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை.